Satyabhama Institute of Science and Technology, Chennai. திரு ரகு, ஒரு விஷயம், பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் ஒருவேளை இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் கூட ஆட்சி அமைப்பது சரியாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. ஏன்னா திரு பிரசன்னா சொல்றது போல இவங்க ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியா இஸ் அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்ற மாதிரி இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பல மாநிலங்கள் வந்து ஒருங்கிணைந்து ஒருவேளை வெற்றி பெற்றுறாங்கன்னு கூட வச்சுக்கோம். ஆட்சி அமைக்கும் பொழுது அது ஒரு பெரிய சிக்கலா வராதா? பாஜக ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வலிமையான பிரதமர் வேணும், இவ்வளவு பெரிய நாட்டை ஆட்சி செய்வதற்கு ஒரு பலமான தலைமை வேணும், அப்படி இருக்கும் பொழுது இவர்களால் அப்படி கொடுக்க முடியாது, இவங்க ஒரு ஒரு பகுதியில் செல்வாக்கு பெற்றவர்களா பலம் பெற்றவர்களா இருக்காங்க, இந்தியா முழுமைக்கும் கட்டி ஆள்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்றாங்க. அது சரியா? அது அந்த ஆர்கியூமெண்ட்டை எலெக்ஷன் நெருங்க நெருங்க பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. ஏன்னா அது எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஒரு யுக்தி அது. சரி, உண்மையிலேயே இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு ஒரு வலிமையான ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லீடர் வேணுமாங்க. அது அந்த பிரச்சனை இருக்கு. இந்தியாவுக்கு நல்லதா அது? இல்ல, நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் விட்டு கொடுத்து வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டணி ஒர்க் ஆகணும், வேற வழி கிடையாது. இப்போ காங்கிரஸ் வீக்கான சமயத்துல நம்ம நாடு வந்து நம்மளோட வந்து இந்த மாதிரி பிரிவினைவாதம்லாம் வராமல் இருக்கணும், நாட்டை பிளவுபடாமல் இருக்கணும்னா இவங்க விட்டு கொடுத்து தான் போகணும். அது கஷ்டம். அது இன்னைக்கு ஜெயிச்சா கூட, ஏன்னா இங்க பிரைம் மினிஸ்டர் ஆம்பிஷன் உள்ள தலைவர்கள் நிறைய பேர், அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, நிதிஷ்குமார், இவங்கெல்லாம் இவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்குது. ஏன் வந்து உங்களுக்கு கேசிஆர் கூட எடுத்துக்கலாம், அவர் பையனை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகி பேரே மாத்திட்டாரு. இந்த இந்த பிரச்சனை டெஃபினட்டா இருக்கு. அது அது வந்து அதை பிஜேபி வந்து 100% எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து இதுமாரி ஒரு 56-inch லீடர் இருக்காரு, உங்களுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனா நான் வந்து நிச்சயமா அவங்க விட்டு கொடுத்து போகணும்னு சொல்றேன். போக முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பீகார்ல நிதிஷ்குமார் அமைச்சரவையில் இருந்த ஜிதின் ராமாஞ்சியோட மகன் வந்து ரிசைன் பண்ணிட்டு அவர் வந்து என்டிஏக்கு போயிட்டாரு. இங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பிரச்சனை இருக்குது. நீங்க இப்ப வந்து மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா வந்து சிவசேனா இவர் வந்து உத்தவ் தாக்கரே இவங்க பக்கம் இருந்தாலும் நாளைக்கு எலெக்ஷன் சமயத்துல வீர் சாவர்கரை பத்தி பேசுவாங்க. அவரு வந்து ஹீரோன்னு சொல்றாரு. ராகுல் காந்தி தொடர்ந்து சாவர்கரை வந்து இல்ல அதுல கொஞ்சம் மாத்திட்டாருன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி இனிமே வீர் சாவர்கரை பத்தி பேச இவங்க பேசுவாங்கல்ல, இவங்க அதை ரேக்கப் பண்ணுவாங்கல்ல. பிஜேபி வந்து சாவர்கர் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, ராகுல் காந்தி அவரை இன்சல்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இதுல யூபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நம்ம மறந்துடுறோம். யூபியில பிஜேபி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத டிசைட் பண்ணி பேஸ் பண்ணி தான் என்டையர் ரிசல்ட் வரப்போகுது. 80 seats 70-60 ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அது 40 கீழே போச்சுன்னா தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அடி வரும். அங்க வந்து பிஎஸ்பி வரல, காங்கிரஸும் வந்து பிஜேபி மாதிரி ஒரு கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, அதாவது அவங்களுக்கு இன்விடேஷனே இல்லைன்றாங்க. இந்த இல்ல இன்விடேஷன் அவங்க வரமாட்டாங்க, அதனால அழைப்பில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல இனிவே நான் என்ன கேட்கிறேன், யூபியில வந்து அதுதான் இவரும் சொல்லிட்டு இருக்காரு. அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாரு, 80 காலி பண்ணுங்க அவுட்டு, அதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் பிஜேபி சக்சஸ்ன்றாரு. அதற்கான முயற்சிகள் எடுக்கணும். என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி வெற்றி பெறணும்னா காங்கிரஸ் இந்த ஹிந்தி பேசும் மாநிலங்கள், தட் இஸ் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் இருக்கிற மாநிலங்கள்ல பிஜேபி தோக்கடிக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்யணும். ஏன்னா அவங்க வந்து மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான்லாம் வலுவாக இருக்கிறாங்க, டெல்லியில் கூட அவங்களுக்கு பேஸ் இருக்கு, பஞ்சாப்லையும் தேர் நாட் பேட் ஈதர். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். மற்ற ஸ்டேட்ஸ்லாம் அவங்களுக்கு ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பெரிய அட்வான்டேஜ் பிஜேபிக்கு என்னன்னா, ஆந்திரா முதல்வர், அதுக்கப்புறம் வந்து ஒடிசா முதல்வர், இவங்கெல்லாம் வந்து பிஜேபியோடைய ஒரு ஆலிஸ்னே சொல்லலாம், அவங்க எதிர்கட்சினே நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா பார்லிமெண்ட்ல எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்றாங்க, அவங்க பிஜேபிக்கு உறுதுணையா இருக்காங்க. இவங்களுடைய ஒற்றுமையின்மை தான் அப்புறம் ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ரெங்தன் ஆக ஆக பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் அதே மாதிரி ஸ்ட்ரெங்தன் ஆகல, காங்கிரஸ் வீக் ஆகிறதுனாலதான் ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ரெங்தன் ஆகிறாங்க. இப்ப நீங்க ஆந்திர பிரதேச எடுத்துங்க, அந்த கட்சியில இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி தான் நீங்க வந்து ஒரு வலுவான தலைவரா உருவாயிருக்காரு. கேசிஆர் கூட ஒரு காலத்துல காங்கிரஸ்ல இருந்தவர். ஸோ இந்த மாதிரி எல்லா இந்த ரீஜனல் பார்ட்டிஸுடைய வலு வந்து காங்கிரஸை வலுவிழக்க செய்யறது இந்தியா ஃபுல்லா. அது வந்து பிஜேபிக்கு அட்வான்டேஜா இருக்கு, அதை வந்து அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நீங்க சொன்ன மாதிரி நீங்க கேட்ட கேள்வி டெஃபினட்டா ரெலவென்ட். 2024 போது எங்களுக்கு மோடி, உங்களுக்கு யாரு அப்படிங்கிற கேள்வி எதிர்கொள்றது கொஞ்சம் கடினம் கடினம் கடினம். ஏன்னா மக்கள் அப்படிதான் பெர்சீவ் பண்றாங்க. சரி, நம்ம மக்களுக்கு தேவை வந்து ஒரு இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஒரு ஒரு பேன் இந்தியா லீடர், வலுவான லீடர் யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனா நாட்டிற்கு வந்து ஜனநாயகம் தன்மை தான் இருப்பதா இந்தியாவை அதே மாதிரி சொல்ல முடியாத நிலைமையில இருக்காங்க. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர்னு போன எலெக்ஷன்ல சொல்ல முடிஞ்சது, இப்ப சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஏன்னா வந்து மத்த லீடர்ஸ் மைட் கெட் அப்செட், ஃபார் எக்ஸாம்பிள் மம்தா பானர்ஜி. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.